அரிசி மாவு 3 கரண்டி உப்பு சின்ன கரண்டி பட்டை மிளகாய் தூள் 1 கரண்டி தவு வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பொரிக்கிறப்ப நல்லா அப்படியே சாஃப்ட்டா இருக்கும் அதனால இப்போ வந்து இதல உப்பு சின்ன கரண்டி கலந்துப்போம் பட்டை மிளகாய் தூள் போட்டுப்போம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கங்க அரிசி மாவுல கட்டியாவே கட்டியா கரைச்சுக்கணும் நல்லா கரைச்சாச்சு பாருங்க நல்லா அப்படியே கரைச்சாச்சு இதுல வந்து தவுவை வந்து இப்படி எடுத்து போட்டுக்கலாம் இப்படி கலந்து விட்டுக்கலாம் அழகா வந்து பொரிச்சுக்கலாம் ஏன்னா நார்மலா வந்து இந்த தவு வந்து சாஃப்ட்டா இருக்கும் அதை பிச்சு பிச்சு அப்படியே பொரிக்க வேண்டியதான் கடையில் வாங்க தேவையில்லை நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் நான் பொரிக்க போறேன் அழகா ஒன்று ஒன்றா போடுங்க நிறைய சான்ஸ் இருக்கு சாஃப்டா இருக்கும் பொரிச்சுமா அப்படி போட்டுக்கலாம் இது சரியான மழை வர இந்த மழையிலே தான் நான் அந்த இது பொரியல் செஞ்சுட்டு இருக்கேன் மெது மெதுவாக செய்ய வேண்டிதான் அழகாக வெங்கடிச்சு பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது கோல்டன் கலரில் பாருங்க இவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் வந்துருச்சு நான் பொரிச்சுது பொரியல் சொன்னது இப்போ டேஸ்ட் பண்ணுவோம் சுட சுட இருக்குது எது எடுக்கிறதுனே தெரியல ஓகே இதை ட்ரை பண்ணலாம் ஆ சமசுவாக இருக்குது ம் நல்லா ஃப்ரன்ச்சியாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட் பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை ரொம்ப ரொம்ப என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ